அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை நம்ம இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்கலாம். ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவி ஏற்றிலிருந்தே டிஎம்கே கட்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீமதி இருந்தாங்க இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டிஎம்கே கட்சி வந்து எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திமுக கட்சி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சலசலப்புகள், ஸோ அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா மோதல்கள், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊழல்கள். ரீசனாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஊழல் செஞ்சுதான் அவர் இருக்கார் இல்லையா. ஸோ அதனால் அந்த ஊழல் வந்து சட்டவிரோதமாக செஞ்சுருக்காங்க. ஸோ யார் யார் இந்த கட்சியில் வந்து இப்போ எல்லாமே ஆக போகுது இல்லையா. ஸோ அந்த நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சி திமுக கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக ஒரு அறிவிப்பு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா திமுக கட்சி வந்து களையப் போகுது அப்படின்னு ஒரு சின்ன தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியாகி இருக்குது. ஸோ அது உண்மையாக கூட இருக்கலாம். ஸோ எதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமைச்சர்கள் எல்லாமே ஊழல் செய்கிறாங்க இல்லையா. ஸோ ஊழல் இருக்கிற ஆட்சி வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து தேக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுத்து அதனால் பார்த்திங்கன்னா ஆட்சி கலையத்துக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெல்லி மேல் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி வந்து பேச்சுகள் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வரத்துக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசவையிலிருந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பணி நீக்கம் வந்து செய்யணும் அப்படின்னு வந்து ஆளுநர் வந்து கடிதம் வந்து எழுதியிருந்தா இல்லையா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரை வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் அமைச்சரவையிலேருந்து அவரை வந்து பதவி நீக்கம் வந்து செய்யலை. முக ஸ்டாலின் அவரை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அவர் வந்து செய்யலை. ஸோ எதனால் அவர் வந்து இனிமே பணி நீக்கம் வந்து செய்யாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்மார்க் மூலமாக வந்து 3,000 கோடி ஊழல் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தான் எடுத்துகிட்டு போயிட்டு குடும்பத்திலே இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட மருமகன் சபரி உதயநிதி ஸ்டாலின், ஸோ அவர்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவர் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 3,000 கோடியை வந்து ஊழல் செஞ்சுதான் எடுத்துகிட்டு போயிட்டு இவர் தான் சீக்ரெட்டாக வந்து கொடுத்ததாக ஒரு தகவல் வந்து எழுந்திருக்கு. ஸோ இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சி தலைவரும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழலை குறித்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து குற்றச்சாட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவர் தான் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அவரும் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செந்தில் பாலாஜி அவர்களை தான் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்த மாதிரி இருக்காங்க. ஸோ இதனால் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்னுமே வந்து பதவி நீக்கம் செய்யாமல் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. இவரை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் வந்து இவங்க வந்து செஞ்சாங்கன்னா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்மைகளும் வந்து திமுக என்ன ஊழல்கள் வந்து நடிச்சு, ஸோ யார் யாருக்கு வந்து சம்மதம் இருக்குது எல்லாமே வந்து இவர் வந்து சொல்லிவிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்னுமே வந்து பதவி நீக்கம் வந்து செய்யாமல் இருக்காங்க. ஸோ ஆளுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட பார்த்திங்கன்னா இவர் வந்து செய்யாமல் இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஆட்சி கலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய சலசலப்புகள், ஸோ அவங்களுக்குள்ளே நிறைய சண்டைகள் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இதனால் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சியில் வந்து இருக்கார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆட்சி கலையத்துக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.